ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வரகு சேமியா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அணில் வரகு சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஒரு 100 கிராம் வரகு சேமியா எடுத்து நல்லா அதைய பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது கூட ஒரு டம்ளர் அல்லது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த சேமியாவை ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வேக வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதித்து 3/4 பாதம் ஆன உடனே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நசுங்கன்னா ஓரளவுக்கு நசுங்குது. 3/4 பாதம் வெந்த உடனே நம்ம எடுத்து அதைய ஒரு ஜல்லடையில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் வானிலை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சமாக சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொறிவிட்டோம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கின உடனே அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திட்டு அதுக்கப்புறமா 1-4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் போட்டு சேர்த்துக்கிறோம். அதையும் வதக்கிட்டு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம் போல் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து விட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சேமியாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் மசிட்டு தக்காளி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த வரகு சேமியாவை அதில் போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் வரகு சேமியா. ரொம்ப ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் செய்யலாமோ அந்த அவ்வளோ ஈஸியாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது அதில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.